இன்றைய தினம் அதாவது 20 திகதி 8 மாதம் 2022 இன்றைய தினம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. உலகம் பூராக கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள். அதனால் இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி பார்ப்போம். கிருஷ்ண ஜெயந்தி என்பது ஆண்டுதோறும் இந்த பூமியில் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுறோம். உங்களுக்கு தெரியும், பெருமாள் 10 அவதாரங்களை எடுத்திருக்கின்றார். இந்த பூமியில் உள்ள மக்களை திருந்துவதற்காகவும் இந்த பூமியில் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் நல்ல சிந்தனையை மக்கள் மத்தியில் பரப்புவதற்காகவும் பெருமாள் எல்லாம் வல்ல மகா நாராயண பகவான் 10 அவதாரங்களை இந்த பூமியில் எடுத்திருக்கின்றார். அந்த 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணனா இந்த பூமியில் பெருமாள் பிறந்த தினத்தை தான் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்கிறோம். ராம அவதாரமும் இருக்குது, பரசுராம அவதாரம் இருக்குது, 10 அவதாரம் இருக்குது. ஆனால் 10 அவதாரத்திலையும் மக்களால் போற்றி கொண்டாடக்கூடிய, பூமியில் உள்ளவர்கள் போற்றி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மகிமை மிக்க அவதாரம் கிருஷ்ணாவதாரம். பூமியில் கிருஷ்ணனாக பெருமாள் பிறந்த தினம் இன்றைய தினம். இதைத்தான் இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்று நாங்கள் கொண்டாடுறோம். மதுரா நகர் தேவகிக்கும் வாசுதேவருக்கும் 8வது மகனாக மதுரா நகரில் கிருஷ்ணர் அவதாரம் செய்தார். உங்களுக்கு தெரியும் இந்த கதையெல்லாம். இந்த கதையை நான் பெருசாக சொல்லலை, சுருக்கமாக சொல்லுறேன். தேவகிக்கும் வாசுதேவருக்கும் 8வது மகனாக கிருஷ்ணர் அவதாரம் செய்தார். கிருஷ்ணர் எங்க பிறந்தார்? மதுரா நகரில் பிறந்தார். சிறைச்சாலை ஜெயிலில், சிறைச்சாலையில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கே கிருஷ்ணர் பிறந்தாலும் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் ஜசோதை, கோகுலத்தில் ஜசோதை என்கின்ற தாயார் தான் கிருஷ்ணரை வளர்த்து வந்தால். கிருஷ்ணர் பிறந்தது தேவகிக்கு, ஆனால் கிருஷ்ணரை வளர்த்தது யசோதை. அதாவது கோகுலத்தில் யசோதையினால் கிருஷ்ணர் வளர்க்கப்பட்டால். சரி, அதுக்கு பிறகு தாய் மாமன் ஹம்சனை கொன்று துவாரகையில் ஆட்சி செய்தார். கிருஷ்ணனுடைய தாய் மாமனுக்கும் கிருஷ்ணருக்கும் பெரிய யுத்தம் உண்டு. கிருஷ்ணனுடைய ஹம்சன் என்று பேர் தாய் மாகனுக்கு. அவரை கொன்று துவாரகையில் கிருஷ்ணர் ஆட்சி செய்தார். துவாரகையில் தான் கிருஷ்ணர் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறார். பாரத போர் நடக்கிற காலத்தில் பாண்டவர்களோட நட்பு கொண்டார். அர்ஜுனனின் நண்பனாக கிருஷ்ணர் அமர்ந்தார். அர்ஜுனனின் தேரோட்டியாக கிருஷ்ணர் இருந்தார். பாரத போர் மகாபாரத யுத்தத்தில் முக்கியமான பங்கு கிருஷ்ணருக்கு உண்டு. அந்த யுத்தத்தை நடத்தியதும் கிருஷ்ணர், அந்த யுத்தத்தில் தீயவர்களை அழித்ததும் கிருஷ்ணர், அந்த யுத்தத்தை நிறைவு செய்தவரும் கிருஷ்ணர். இந்த மகாபாரதத்தில் தான் கிருஷ்ணர் பகவத்கீதை என்று அற்புதமான நூல், உலகிலேயே அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் இரண்டு, ஒன்று திருக்குறள், ஒன்று இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதை வந்து உலகத்தில் அதிகமான மொழியில் மொழிபெயர்க்க, அரபு மொழியில் கூட பகவத்கீதை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்கள் பேசக்கூடிய அரபு மொழியில் பகவத்கீதை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பது விசேஷம். உலகத்தில் எல்லோரால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான புஸ்தகம் பகவத்கீதை. இந்த பகவத்கீதை வந்து பாரத யுத்தத்தில், மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அருளி செய்தது, அதுதான் இந்த பகவத்கீதை. பாரத போரில் பாண்டவர்களுக்கு உதவி செய்து வந்தார். அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார். கிருஷ்ண அவதாரத்தின் சிறப்பே இந்த பகவத்கீதை. மற்ற அவதாரங்களில் இந்த சிறப்பு இல்லை. பகவத்கீதை என்ற ஒரு அற்புதமான உபதேச நூல், மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நூலை, பகவத்கீதையை உபதேசம் செய்தார். கடைசி காலத்தில் வயதாந்த நிலையில் ஒரு வேடன் எய்த அம்பு அவருடைய காலில் பட்டு அவர் பூலோகத்தை பிரிந்து வைகுந்தம் சென்றார். அவருடைய அவதாரத்தை முடிச்சு கொண்டார். ஒரு வேடன் காலில் அம்பு விட்டது, ஒரு வேடன் எய்த அம்பு அவருடைய காலில் பட்டதனால் அவர் மரணமடைந்து அவதார நோக்கத்தை முடிந்து தீயவர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களை காத்து இந்த பூமியில் இருந்து விடைபட்டு சென்றார் வேடனெய்த அம்புல.
இப்போ இதுதான் அவருடைய சுருக்கம், மிக 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 சுருக்கமான கதையை நான் சொன்னேன். எப்படி பிறந்தார், எப்படி இறந்தார், என்ன செஞ்சார்ன்றதை பற்றி சொல்லிட்டேன். சரி, மகாபாரத கதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும், கிருஷ்ணர் பிறந்த இந்த தினத்தை முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டக்கூடியவர்கள், ஐயா கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் எங்களுக்கு பிள்ளை இல்லை, கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் எங்களுக்கு பிள்ளை இல்லை, கல்யாணம் முடிச்சு 3 வருஷம் ஆச்சுது ஐயா, நாங்கள் முயற்சி செய்கிறோம், எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, இந்த குழந்தை இல்லையே என்று கவலைப்படக்கூடியவர்கள், குழந்தை செல்வத்தை வேண்டக்கூடியவர்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை விரதமாக இருந்து கிருஷ்ண ஜெயந்தியை முறையாக கொண்டாடினால் அடுத்த கிருஷ்ண ஜெயந்தி, இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நீங்கள் விரதம் இருந்தால் அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உள்ளாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை உண்டாகும், குழந்தை தோஷம் உங்களுக்கு நீங்கும், குழந்தைகள் சம்பந்தமான நல்லொரு செய்தி ஒன்று கிடைக்கும். முதல்ல என்ன செய்யணும், வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டும். அரிசி மாவுலால் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். அரிசி மாவில் போடுறதுதான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப விசேஷம். எறும்பு வந்து அதை சாப்பிடும். அரிசி மாவினால் வீட்டில் ஒரு கோலம் போட்டு கிருஷ்ணருடைய பாதம் இரண்டையும் அந்த கோலத்துக்கு நடுவில் வைக்கணும். கிருஷ்ணருடைய பாதம், கிருஷ்ணருடைய கால், அதை கோலத்தில் போடணும். அரிசி மாவை கரைச்சி அதில் நீங்கள் உங்களோட வலது கையையும் இடது கையையும் இப்படி பிடிச்சி கொண்டு இந்த பகுதியை மாவில் அப்படியே முக்கி நிலத்தில் வச்சிங்களா இருந்தால் 2 கால், அதுக்கு பிறகு 5 விரல்களை வைத்து கொள்ளலாம். கையை இப்படி வச்சுட்டு பிறகு 5 விரலை வச்சிங்கன்னா கிருஷ்ணருடைய பாதம் வரும். அல்லது புல்லடி மாதிரி போட்டுட்டு 5 விரல் வைக்கலாம், அல்லது பாதத்தை பெறலாம், அல்லது ஒரு சின்ன குழந்தை பிள்ளையை கூப்பிட்டு காலை மாவில் நினச்சிட்டு அப்படியே வச்சு வரலாம். முதல்ல வீட்டு வாசலில் கிருஷ்ணரை வரவேற்பதற்காக அழகாக ஒரு கோலத்தை அரிசி மாவினால் போட்டு கோலத்தின் மத்தியில் 2 காலை வச்சு அதுக்கு பிறகு முதலாவதாக வலது கால், பிறகு இடது கால், வலது கால், இடது கால், இப்படி வீட்டு வாசலில் இருந்து உங்களுடைய சாமி அறை, சாமி ரூம் மட்டும் அந்த கிருஷ்ணருடைய பாத சுவடுகள், அடிச்சுவடுகளை கோலமாக போட்டு கொண்டு வரீங்க. வீட்டில் சாமி அறைக்கு முன்னுக்கு திரும்பி 2 காலையும் வச்சு அந்த கோலத்தை நிறுத்திட்டு அங்கே படையல் செய்ய வேண்டும். கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு என்னத்தை ஐயா படைக்கிறது, வெண்ணெய் மிகச்சிறந்த விஷயம். உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணர் வெண்ணெய் உண்ணக்கூடியவர்கள், எல்லா இடத்துலையும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வெண்ணெய் வைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ வெண்ணெய் நைவேத்தியமாக வையுங்கள், பால் நைவேத்தியமாக வையுங்கள், தயிர் நைவேத்தியம், பாலில் இருந்து வரக்கூடிய 5 விஷயத்தை வைக்கலாம். தயிர், பால், மோர், நெய், வெண்ணெய், இதெல்லாமே பசுப்பாலிலிருந்து வரக்கூடியது. இந்த 5 விதயத்தை நைவேத்தியமாக வைக்கலாம், அல்லது சுத்தமான வெண்ணெய் வைக்கலாம், அல்லது பால் வைக்கலாம், அல்லது சுத்தமான நெய் வைக்கலாம், ஏதாவது உங்களுடைய வசதிக்கேற்ற நைவேத்தியம். இனிப்பு பலகாரங்கள் சீடை செய்யலாம், முறுக்கு செய்யலாம், லட்டு செய்யலாம், பூந்தி செய்யலாம், இந்த மாதிரி இனிப்பு பண்டங்களை எல்லாம் நைவேதனமாக கிருஷ்ணருக்கு வைக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டத்தில் முக்கியமான விஷயம் கிருஷ்ணருடைய சிலை, ராதையோட கூடிய கிருஷ்ணர், அல்லது கிருஷ்ணர் புல்லாங்குழல கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவீங்க, ஊதுற மாதிரி வச்சிருக்கக்கூடாதுண்டு, அதை வச்சிருந்தாலும் பெரிய தப்பில்லை. ஆனால் சரி, அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கையில் புல்லாங்குழலோட கிருஷ்ணர் ரிஷபத்தோடு இருக்கக்கூடிய பசுவோட கிருஷ்ணர் இருக்கக்கூடிய ஒரு சிலையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருங்க. ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு இந்த சிலை ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்காக உங்களுடைய வசதிக்கேற்ப முடிஞ்சால் சின்னனாக ஒரு கிருஷ்ணர் சிலை வாங்குவோ, இல்லை பெரிய சிலை வாங்குவோ, உங்களுடைய வசதிக்கேற்ப ஒரு கிருஷ்ணர் சிலையை வாங்கி சாமி ரூமில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக இந்த கிருஷ்ணர் சிலை இருக்க வேண்டும். இந்த கோலம் பாதச்சுவடி முடிகிற இடத்துல எல்லா பலகாரங்களையும் படைத்து கிருஷ்ணருடைய சிலையை அதில் வச்சுக்கொள்ளுங்கோ, பாதச்சுவடி வைக்க வேணும். கிருஷ்ணர் சிலை இல்லைன்றதாக்கள் இந்த முறை கொஞ்சம் கிருஷ்ணர் சிலையை மண்ணினால் செய்யப்பட்ட சிலை அதை உடைக்காமல் கவனம். இதனால் நான் வெள்ளியில் வாங்கணும், இல்லை பித்தளையில் செப்புல வாங்கணும்னு சொல்லலாம். மண்ணினால் செய்யப்பட்ட கொழுபொம்மைகள் மாதிரி மண்ணினால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலை, எப்பவும் வீட்டில் கிருஷ்ணர் சிலை ஒன்று இருந்தால் அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வார். மகாலட்சுமி வாசம் செய்தால் அந்த இடத்துல சகல செல்வங்களும் இருக்கும். அதனால் கிருஷ்ணர் சிலை ஒன்று வாங்கி வச்சுக்கொள்ளுவோம்.
துளசி மாலை கண்டிப்பாக அந்த சிலைக்கு துளசி மாலை. இந்த சிலை வாங்க இல்லைன்னா கூட ஒரு கிருஷ்ணருடைய படத்தையாவது வாங்கி வையுங்க, அந்த படத்துக்கு துளசி மாலை சாத்துங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு துளசி மாலை, நான் சொன்ன மாதிரி தயிர் வைக்கலாம், வெண்ணெய் வைக்கலாம், லட்டு வைக்கலாம். அவள் கிருஷ்ணருக்கு பிரியமான உணவு, அவள் தான் ரொம்ப விசேஷமான உணவு. அவளில் ஏதாவது ஒரு பலகாரத்தை செய்து அவள் பாயாசம் வைக்கலாம், அவளுக்கு சக்கரை போட்டி கலந்து வைக்கலாம், அவளை வைக்கிறது இனிப்பு வகை வைக்கலாம். ஆழம் இலையை ஒன்று எடுத்து அதில் கிருஷ்ணர் சிலையை வைக்கலாம், அல்லது அந்த ஆழம் இலையில் அவள் கொஞ்சம் வச்சு கிருஷ்ணனுக்கு நெய்வேதனம் செய்யலாம். கிருஷ்ணர் வந்து உணவு பிரியர், சாப்பாட்டு பிரியர். கிருஷ்ணருக்கு எவ்வளவு பண்டங்கள், 10 வகையான நெய்வேதனங்கள் கூட வைக்கலாம், லட்டு வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பால் இருக்கணும், அல்லது வெண்ணெய் பாலினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கணும். வெண்ணெய் வைக்கிறது ரொம்ப விசேஷம், உங்களுக்கு தெரியும். உரியடி உற்சவம் எல்லாம் பெருமாள் கோயிலில் ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ணருக்கு விசேஷ பூஜைகள் நடந்து உரியடி உற்சவம். உரியில தான் அந்த காலத்தில் வெண்ணெய் வைத்திருந்தார்கள். கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் களவாக போய் அந்த உரியை உடைத்து அந்த வெண்ணெயை உண்டார். அப்போ கிருஷ்ணருக்கு விருப்பமான நெய்வேதனம் உணவு வந்து வெண்ணெய், அதை வைக்கலாம். குசேலர் கிருஷ்ணரை பார்க்க போயக்குள்ள அவளை கொண்டு போய் கொடுத்தார், அதனால் அவளும் கிருஷ்ணருக்கு விசேஷமான உணவு. என்னென்னீர்களே, இதுவரை காலமும் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடாவிட்டாலும் இந்த முறை கிருஷ்ணர் ஜெயந்தி அன்று ஒரு கிருஷ்ணர் சிலை அல்லது ஒரு கிருஷ்ணர் படத்தை வச்சு அடிச்சுவது கோலத்தை போட்டு நீங்கள் கொண்டாடி நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.